ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லெசன் சேனல். நான் உங்க அருண், இது உங்க டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயம், யூஸ்ஃபுல்லான விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் ஜமா பந்தி அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு பெட்டிஷன், கவர்மெண்ட் சம்மந்தமாக, கவர்மெண்ட் துறை சம்மந்தமாக நம்ம ஏதாவது பெட்டிஷன் கொடுக்கணும், கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம இது வந்து நிறைய டைம் நடந்துகிட்டு வந்திருக்கும். கலெக்டர் ஆஃபீஸில், தாலுகா ஆஃபீஸில் இதெல்லாம் நடக்கும். வீக்லி ஒன்ஸ், சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் இதெல்லாம் நடந்துகிட்டு வந்திருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அது மூலமாக நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த துறை சார்ந்து நம்ம ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறோம், மனு கொடுக்குறோம் அப்படின்றப்ப, அதை வந்து அவங்க பார்த்துட்டு அதை கன்சிடர் பண்ணிட்டு என்னன்றத நம்மளுக்கு சொல்லுவாங்க, அதோட தீர்வு என்னன்றத நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கொரோனா டைம் அப்படின்றனால நம்ம நேரில் போய் இதை பண்ண முடியாது, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஆன்லைன்லேயே அதுக்கான மெத்தட்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கான பெட்டிஷனை நீங்கள் ஆன்லைன்லேயே கொடுத்துக்க முடியும். உங்களுக்கான கம்ப்ளைண்ட்டை நீங்கள் என்னன்றதை ரெஜிஸ்டர் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான தீர்வு என்ன, அதுக்கான ஸ்டேட்டஸ் என்னன்றது நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்க முடியும். ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணி நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அது மாதிரி நம்ம சேனலுக்கு தான் வந்திருக்கீங்க, இல்லை நம்ம சேனலுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, வீடியோவில் கீழே இருக்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறது கொடுத்துருங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் வரும், அதையும் ஆல் ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம பண்ணக்கூடிய எல்லா டிஷ்மே உங்களுக்கு ஃபியூச்சரில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும், நம்மளோட எந்த டிஷ்மே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நான் உங்களுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுப்பேன், அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டில் வந்துருங்க, கவனமாக பாருங்கள். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்டிஷன் ஸ்டேட்டஸ் இங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, கீழே ஆன்லைன் பெட்டிஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். கீழே வந்து என்ஆர்ஐ அப்படின்னா கூட, கீழே வந்து என்ஆர்ஐ அப்படின்னா கூட பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது ஆன்லைன் பெட்டிஷன்ஸ், இந்தியன் சிட்டிசன்ஸ் இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜவா பந்தி அப்படின்னு இருக்கும். ஜவா பந்தி அப்படின்றதுல உங்கள் மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்துருங்க. கேப்சா கொடுத்துட்டு கரெக்டாக கவனமாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உள்நுழைவு அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணிடலாம். அப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஓடிபிலாம் எதுவுமே இல்லை, உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள், மனு பரிசீலனை முகப்பு அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் இந்த தமிழ்நாடு அரசோட இது. ஸோ இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, ஜவாபந்தி அப்படின்றது தான் இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி. ஸோ இங்கே மனு வகை அப்படின்னு இருக்கும். நீங்கள் புதுசாக பண்ணுறீங்களா, இல்லை ஏற்கனவே பண்ணியிருந்து மீண்டும் சமர்ப்பிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கும். நம்ம புதிய மனு அப்படின்னா புதிய மனு கொடுத்துட்டு, எந்த துறை சார்ந்து நீங்கள் வந்து மனு கொடுக்குறீங்க அப்படின்றது சம்மந்தமாக இங்கே இருக்கும். நிறைய மனு சம்மந்தமாக இருக்கும். வருவாய்த்துறை, சமூக நலத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நகர்ப்புற வளர்ச்சி நிறையா இருக்கும். காவல்துறை அப்படின்னு சொல்லி, கூட்டுறவுத்துறை, இது மாதிரி நிறையா இருக்கும். நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எதை பற்றி கொடுக்குறீங்க அப்படின்றத பற்றி நீங்கள் இப்போ வருவாய்த்துறை நான் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான சம்மந்தமாக வந்துடும், தாலுகா ஆஃபீஸ் அப்படின்றது வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் அதுவே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மனு முதன்மை பிரிவு அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ உள்ளே வந்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே நீங்கள் ஆதி திராவிடரா, விவசாயம் கால்நடை பராமரிப்பு சம்மந்தமாவா, இல்லை வந்து சான்றிதழ் நுகர்வோர் வழங்குதல் நிறைய இருக்கும் பாருங்கள், மீனவர் சம்மந்தப்பட்டவை, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன சார்ந்து பண்ணுறீங்களோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ நான் வந்து கல்வி செலக்ட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி நீங்கள் என்ன செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மனு துணை பிரிவு அப்படின்றதுல நீங்கள் அதில் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. அரசு பள்ளிகள் தொடர்பானது, உதவி பெறும் பள்ளிகள் தொடர்பானது, இது மாதிரி நிறையா இருக்கும். என்னன்றது நீங்களே பார்த்துக்கோங்க. கல்லூரி மாணவர் சேர்க்கை சம்மந்தமாவா என்னன்றது நீங்கள் என்னன்றது நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தென் இங்கே கொஞ்சம் லோடாகி வரும். அதில் வந்து உங்கள் மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ இப்போ உங்கள் மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணி உங்கள் மாவட்டம் எதுவோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, அதில் உள்ள வட்டம் ப்ளஸ் வருவாய் கிராமம் அது என்னன்றதை உங்களோடதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக எல்லாமே கரெக்டாக டீட்டெயில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா இங்கே சூஸ் ஃபைல்னு கேட்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது மனு வச்சுருக்கீங்க கையில் அப்படின்னா, அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா சூஸ் ஃபைல் கொடுத்து அந்த இதை வந்து நீங்கள் ஃபோன்லேயோ சிஸ்டத்துலேயோ வச்சுருந்து அதை அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அந்த அப்லோட் பண்ணதுக்கான விவரம், நீங்கள் மனு எதுக்கு கொடுக்குறீங்களோ அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே எழுதிடுங்க. எழுதிட்டு டைப் பண்ணிடுங்க. தென் இங்கே உங்கள் மொபைல் நம்பர் இருக்கும், நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் இருக்கும், இல்லைனாலும் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. தென் உங்கள் பாலினம் செக்ஸ் என்னன்றது, உங்கள் மேலா ஃபீமேலான்றதை கொடுத்துருங்க. தென் உங்கள் கதவு எண், அந்த டோர் நம்பர், உங்கள் மாவட்டம், உங்கள் பெயர், இதெல்லாம் கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதெல்லாம் நீங்களே கொடுத்துக்கலாம். பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் என்ன ஆப்ஷனோ நீங்கள் கொடுத்துக்கலாம், உங்களோட ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் தெருவாட்டம், அதில் தந்தை கணவர் பெயர், இது மாதிரி சிறப்பு பிரிவு, அப்புறம் வார்டு ஊர் அந்த இதெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. வருவாய் கிராமம் என்ன அப்படின்றதெல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு இதில் சேமின்றதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இது ஓகே ஆகிரும். உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் இது மாதிரி வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும், ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரோடு வந்துடும்.
தென் அந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரிண்ட் கூட இங்கே ஆப்ஷன் இருக்கும், பிரிண்ட் எடுத்துக்க வச்சுக்கலாம் நீங்கள் பத்திரமா. தென் நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு பேக் வந்து ஹோம் பேஜ் வந்துருங்க, பெட்டிஷன் ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்கள் பெட்டிஷன் நம்பர் இருக்கும். ஸோ அதை என்ன பெட்டிஷன் நம்பர் உங்களுக்கு வந்திருக்கும்ல அந்த நம்பரை இங்கே கிளிக் பண்ணிடுங்க. தென் இங்கே அந்த கேப்சாவை இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் தான், ஸோ அதை கொடுத்துட்டு கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கான இது வந்துடும். ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸில் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படின்னு தான் வரும். ஸோ உடனே பார்க்க வேணா ஒரு 10 நாள் 15 நாள் ஆகட்டும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நடவடிக்கை என்னன்றது அதில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க, தேங்க்யூ. ஸோ வீடியோஃபில் பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க, வீடியோவில் லைக் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் போய் சேரும், யூஸ் பண்ணிக்கிட்டும். இப்போ திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்க இல்லை, நம்ம சேனலுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்திருந்தீங்கன்னா வீடியோ கீழே இருக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறது கொடுத்துருங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதையும் ஆன் ஆப்ஷன் மூணு கொடுத்துருங்க. நான் பண்ணக்கூடிய எல்லா டிஷ்மே உங்களுக்கு ஃபீச்சர் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எந்த டிஷ்மே நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ திரும்ப நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.